ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10,000 ருபீஸ்க்குள்ள. ஸோ கண்டிப்பாக வந்து பிலோ 10,000 ருபீஸ்க்குள்ள நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா இம்பெக்ஸோட ஃபியூஷன் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 வாட் சவுண்ட் எஃபெக்ட் வருது. இதில் மற்ற பேஸ் நல்லா கொடுத்துருவா நம்ம வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா சவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஹோம் தியேட்டரில் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். 5.1 அண்ட் 2.1 சேனல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க யூக்குலைசர் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேரியஸ் ஆடியோ ஃபார்மேட்ஸ். நீங்கள் வந்து MP4, MP3 இந்த மாதிரி சவுண்ட் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டிக்காக. ஸோ உங்களுக்கு வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் 140 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு தரமான சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்க்கும்போது நல்ல ஒரு சுப்பீரியர் MDF பாடி கொடுத்துருங்க, ஐபி சேட்டலைட் ஸ்பீக்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரிஃப்ளெக்ஸ் வென்ட் இதில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் சப்வூஃபர் கொடுத்துருங்க, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு இன்புட்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. LED செக்மெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருங்க. அது பார்த்து நீங்கள் வால்யூம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மோட் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். SD கார்டு சப்போர்ட்டபிலிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USB போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பென்ட்ரைவில் நீங்கள் சாங் ஸ்டோர் பண்ணி கேட்க முடியும். ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆர்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே தந்து பாருங்கள். ஸ்மார்ட் கண்ட்ரோல் பண்ணல நல்ல ஒரு பட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு எந்தெந்த மோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரிஃப்ளெக்ஸ் வென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் வந்து சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க, 5.2 இன்ச்சில் நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு சப்வூஃபர் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தரமான குவாலிட்டி இருக்கும் நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து மொபைல் த்ரோ MP3 கேட்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆடியோ டிவைஸ் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போதும். ஃபைனலாக ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5.1 சேனல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா FM ரேடியோ அதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் FM டியூன் பண்ணி நீங்கள் கேட்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து நமக்கு 1 இயர் வாரண்டி வருது. இதனுடைய ஸ்பீக்கர் செட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வாட் சப்வூஃபர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் × 5 சேனல் ஸ்பீக்கரும் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிற இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து 9,360 அமேசான் அவ்வளோ இருக்குது. பிலோ 10,000 ருபீஸ்க்குள்ள ஒரு 5.1 சேனல்ஸ் ஹோம் தியேட்டர் வாங்கினா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் செகண்டாக நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்ஸோட SPA 8000B. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனல் மல்டிபிளே ஸ்பீக்கர் சிஸ்டம் வருது, பிளாக் கலர். ஸோ வாங்க இதோடைய மற்ற பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட் சவுண்ட் அவுட்புட் சொல்லியிருக்காங்க, ஓவரால் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட்னு பார்க்கும்போது நமக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து 15 வாட்ஸ் ஈச் ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் டெலிவரி பண்ணு சொல்லியிருக்காங்க, 5 ஸ்பீக்கர்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சேட்டலைட் ஸ்பீக்கர் உங்களுக்கு 3 இன்ச் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா 45 வாட் சவுண்ட் அவுட்புட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் டிரைவர் கொடுத்துறாங்க, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே கொடுத்துறாங்க, உங்களுடைய மோட்ஸ் என்னென்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 3.5 ஸ்டீரியோ கேபிள், யூசர் மேனுவல், ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் அடிஷனல் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா USB இன்புட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, நீங்கள் பென்ட்ரைவில் சாங்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் இது த்ரோ கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க மொபைல் த்ரோ, நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி சேர்க்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல ரோபஸ்ட் டியூரபிள் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து பட்டன்ஸும் கொடுத்துருக்குது, ஒரு நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில். மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கு USB அண்ட் SD கார்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சாங் ஸ்டோர் பண்ணி கேட்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 4-ஓம் ஸ்பீக்கர், 5.1 சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FM வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனால உங்கள் FM ட்யூன் பண்ணி நீங்கள் ஈஸியாக சாங்ஸ் கேட்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MP3, PC, TV, CD இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும் போதும். வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டட் வருது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த 5.1 ஹோம் தியேட்டர் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,390 அமேசான் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிலோ 10,000 ருபீஸ்க்குள்ள நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். தேர்டாக நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவோட AMP7X. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட் சவுண்ட் அவுட்புட் வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் ஹோம் தியேட்டர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் HDMI ARC கொடுத்துருக்காங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரானே பிக்சர் சொல்லுவேன். ஹையர் ரெசல்யூஷன் சவுண்ட் வந்து நீங்கள் டிவியில் யூஸ் பண்ணி கேட்கறதுக்கு நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் மற்ற விஷயம்லாம் என்னன்றதை நம்ம வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் கனெக்டிவிட்டி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா HDMI ARC கொடுத்துனால நல்ல ஒரு 4K ஹையர் ரெசல்யூஷன் ஆடியோ வந்து உங்களை ஹோம் தியேட்டரில் கேட்க முடியும், 5.1 சேனல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட் கனெக்ட் இருக்கும் மொபைல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது ஆக்ஸ் போட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் கேபிள் உங்களால் யூஸ் பண்ணி டிவிலேருந்து சவுண்ட் அவுட்புட் எடுத்து கேட்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா USB போர்ட், SD கார்டு இதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. MP3 சாங்லாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி கேட்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் FM ரேடியோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து என்ன சேனல் வேணுமோ FM சேஞ்ச் பண்ணி நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுடைய லாங்குவேஜில். சப்வூஃபரோட பேஸ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு 70 வாட் சப்வூஃபர் கொடுக்குறாங்க வித் 8 இன்ச் பேஸ் டிரைவரோட. ஸோ கண்டிப்பாக வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா தாறுமாறாக இருக்கும், எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் டீப் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ 5.1 சரௌண்ட் சவுண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோ பாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய டிவிலேருந்து ஹோம் தேட்டர் சவுண்ட்க்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் ட்ரூ ஆர்எம்எஸ் அவுட்புட் சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சேட்டலைட் ஸ்பீக்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தேட்டரோட உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல் பேஸ் அண்ட் கிறிஸ்டல் கேர் சவுண்ட் இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனல் கான்ஃபிகரேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2.1 இந்த மாதிரி ரெண்டு கான்ஃபிகரேஷன் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ப்ரோலாஜெக்ட் த்ரூவா. ஸோ உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் த்ரூவா நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2.1 அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரிமோட்லேயே வந்து ப்ரெஸ் பண்ண போதும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்டிமைஸ் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க ஆம்பி சவுண்ட் ஆக்ஸ். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து 3 drivers கொடுத்துறாங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஆடியோ டிரைவர். இதனால் பார்த்தீங்கன்னா ஹை மீட்லோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். நல்ல ஒரு டிஸ்டார்ஷன் எல்லாமே ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கனெக்டிவிட்டி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஆப்டிக்கல் USB FM ஆக்ஸ் ப்ளூடூத் 5 இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். வால்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் இந்த மாதிரி ஏற்றி இறக்கி நீங்கள் வச்சுக்க முடியும். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப் ஃபோரில் உங்களுக்கு LED லைட் க்ளோவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிங் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ மதாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருச்சிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட் சவுண்ட் அவுட் புட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் எஃப்எம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் ரேஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு 10 meter வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா HDMI ERC சப்போர்ட்டபிலிட்டி. அது இல்லாமல் 18 subwoofer 3 inch x 5 சேட்டலைட் ஸ்பீக்கர். ஸோ வாரண்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year வாரண்டியோட வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிலோ 10,000 rupees பெஸ்ட் மை ப்ரிஃபரபிள் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோல மாடல் சொல்லுவேன் வித் HDMI ERC சப்போர்ட். அது இல்லாமல் ஆப்டிக்கல் கேபிள் சப்போர்ட்னால. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 4K டிவியில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5.1 சேனல் பாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். பிலோ 10,000 rupees நீங்கள் ஹோம் தேட்டர் வாங்குறதா இருந்தால் ஸோ இந்த லிஸ்ட்டில் 4th நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சோனியோட SA D40. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 watt ப்ளூடூத் ஹோம் தேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 4.1 சேனல் தான். ஸோ சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் வந்துட்டு 13,000 to 14,000 or 15,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. வாங்க மற்ற பேச என்ன கொடுத்துருவாங்க நம்ம வரப்போகிற டேஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 watts நல்ல ஒரு சப்வூஃபர் கொடுத்துறாங்க. உங்களுக்கு வந்து இமர்சி ஆடியோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோனினாலே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி சொல்லவே தேவை. ஸோ கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB ஆப்ஷன் கொடுத்துறாங்க. சாங்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி MP3 நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கனெக்டிவிட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரிமோட்டில் நீங்கள் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி சேஞ்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ப்ளூடூத்லேருந்து நீங்கள் USB மாற்றினால நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓவரால் சவுண்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் ப்ளஸ் 4 channel ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 watts அவுட் புட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ரூம் ஃபீலிங் சவுண்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமர்சிவ் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மூவிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது. ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்களுக்கு 4 channel ஸ்டீரியோ ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள் ஏசி கார்டு ரிமோட் கன்மெண்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் வந்து பாக்ஸோட வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் 4.1 தான், 5.1 கிடையாது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி கம்ப்யூட்டர் மொபைல் இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் நீங்கள் டிவைஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா USB போர்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, SD கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் சப்வூஃபர் வந்து 42 watts சொல்லியிருக்காங்க வித் பில்டின் ஆம்ப்ளிஃபயர். அதர் ஆடியோ பார்த்தீங்கன்னா MP3 சப்போர்ட்டபிலிட்டி. சேசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடன் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வெயிட் 5 kg. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் வந்து 0.5 kg. ஈச் ஸ்பீக்கர் வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிலோ 10,000 rupees நீங்கள் ஒரு 4.1 சேனல் ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். 8,490 rupees தான் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. 5th நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட IBL 2051 DLX. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஓம் தேட்டர் ஸ்பீக்கரோட வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 watts சவுண்ட் அவுட்புட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்வூஃபரோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mic சாக்கெட் கொடுத்துறாங்க. உங்களுக்கு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி இன்புட் அவுட்புட் இதில் கிளியராக கொடுத்துறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. மற்ற ஃபீச்சர்ஸ் கனெக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக FM ரேடியோ கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் டியூன் பண்ணி கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா USB அண்ட் SD ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. நீங்கள் பென்ட்ரைவ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை MP3 ஸ்ட்ராங் ஸ்டோர் பண்ணி நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளூடூத் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டிவைஸ் ஃபோன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் ப்ளூடூத் இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 watts அவுட் பண்ணுறதுனால நல்ல ஒரு தரமான சவுண்ட் கொண்டிருக்கு. நீங்கள் ரூம் ஃபில்லிங்காகவும் இது இருக்கும். மற்ற ஜென்ரல் விச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 channel அவுட்புட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.1 பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 140 watts ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 200. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 1 year பிராண்ட் வாரண்டியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் 5.1 channel. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ப்ரைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பிலோ 10,000 rupees நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவோம்.
வித் 140 வாட்ஸ் ஆர்எம்எஸ் அவுட்புட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த 5 ஹோம் தேட்டரில் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிலோ 10,000 ருபீஸ்க்குள்ள நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் நினச்சின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்துட்டு HDMI RC ஆப்டிகல் சப்போர்ட் இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு 4K பாசிட்டிவ் ஆடியோ அவுட்புட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் அதுதான். ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.